இட்ஸ் தர்ஸ்டே மார்னிங். லஞ்சுக்கு எக் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் ரெடி பண்ண போகிறேன். பொட்டேட்டோ ஃப்ரைக்கு பெருசாக எதுவுமே கிடையாது. குழம்பு மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பில உப்பு இது மட்டும் போட்டாலே போதும். கொஞ்ச நேரம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக பாயில் ஆகிடும். இந்த டைம் பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணல, அதுக்கு பதிலாக பெரிய சைஸாக நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்லேயே கட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் எனக்கு எக் ரைஸுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றோம். ஆனால் மித்துவுக்கு கூட ஏதாவது வச்சு தான் சாப்பிடணும். ஸோ அவருக்காக தான் மெயினாக நான் உருளைக்கிழங்கு ஃப்ரையே பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீக் நான் வந்து மாவு அரைக்கவே இல்லை, சுத்தமாக எனக்கு டைம் இல்லைன்னு அரைக்கலை. கடையிலே வாங்கிட்டு வந்தாச்சும் ஒரு கிலோ பேக்கெட் வாங்கினோம்னா ஒரு 3 to 4 days கரெக்டாக எங்களுக்கு வரும். பிகாஸ் மார்னிங் அண்ட் நைட் வந்து அதிகமாக நாங்கள் தோசை தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கிலோ வாங்கினா கரெக்டாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுற லவி ஹேண்ட்பேக்ஸில் எங்கே வாங்கினா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஷார்ட்ஸில் நான் வந்து கமெண்ட்டில் கொடுத்தா லிங்க் ஒர்க் ஆகாது. ஸோ கீழே இருக்க லாங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஹேண்ட்பேக்கும் ப்ரௌன் கலர் லவி ஹேண்ட்பேக் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லிப்பர் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான் காதிம்ஸுடைய ப்ராடக்ட், பட் இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. இருந்தாலும் லிங்க் கொடுக்குறேன், அவைலபிலிட்டி வரும்போது செக் பண்ணி பாருங்கள்.